श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये. இன்றைய தினம் ஹம்ச சந்தேசத்துல ஆறாவது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நாம பார்க்க போறோம். முதல் ஆஸ்வாசத்துல சுவாமியினுடைய ஒரு மேதாவிலாசம், ஒரு காம்பீரியம், அதெல்லாம் நம்மளால புரிஞ்ச வரைக்கும், நம்ம புத்திக்கு எட்டின வரைக்கும் நாம அனுபவிக்கிறோம். வேதோ தன்வத்விபஜன விதோ வம்சஜம் விஸ்வமூர்த்தேஹ ஆஹு சித்தாஹ கமல வசதேஹ உபவாக்யம் பவந்தம் லப்தம் யேன பிரகுணகதினா தத்ப்ரியாயா சகாஷாதே தத்சாவர்ணியம் ஸ்ரவணரசனா ஸ்வாத யோக்யாஹ சுதாச. இதுக்கு முன் ஸ்லோகத்துல பூயசி மாஞ்சனே பகுமதி மசௌ பூயசி மாஞ்சனேயாத்னு சொல்லி சொன்னார். ஹனுமாரிடத்துல ராமனுக்கு இருந்த விசுவாசத்தை காட்டிலும் பகுமதி, அதனத்துல இருக்கிற கௌரவத்தை காட்டிலும் சாதாரணமா இருந்திருக்கிற ஹம்சத்தினிடத்துல அவ்வளவு பெரிய விசுவாசம் ஏற்பட்டது என்பதை சொன்னார். அதுக்கு சில விஷயங்கள்லாமும் சொன்னார். இந்த மாதிரி ஹம்சத்தினிடத்துல போய் விசுவாசம் ஏற்படுறதுக்கு என்ன காரணமாக இருந்திருக்கோம் என்று கேட்டுட்டு பொதுப்படையான ஒரு சமாச்சாரத்தை சொல்லிட்டார். விஸ்லேஷேன க்ஷுபித மனசாம் மேக சைலத்ருமாதோ யாஞ்சா தைன்யம் பவதி கிமுத குவாபி சம்வேதனார்ஹே. மனைவியினுடைய பிரிவினால இருக்கிறவ, கணவன் மனைவி இவ ரெண்டு பேருக்குள்ள பிரிவு, தலைவன் தலைவி இவர்கள் பிரிந்தவர்களாக இருந்திருக்கிறவளுக்கு ஒரு ஒண்ணுமே சொல்லாத அச்சேதன பூதமாக இருந்திருக்கிற மேகம், மலை, விருட்சம் இவைகளெல்லாம் பார்த்து பேசுறதுன்ற வழக்கம்ன்றது இருந்துருக்கு. என்ன இது பேசுமா, திரும்பி பேசுமா பேசாதா, இது அச்சேதனமாச்ச, அதெல்லாம் அவ கண்ணில் படவே படாது. இந்த இடத்துலதான் இருந்தா அப்பா மரமே உனக்கு தெரியுமா, உனக்கு அந்த பக்கத்துல இருக்காளா இந்த பக்கத்துல இருக்காளா, இங்கதானே கண்ணாமூச்சி விளையாடுவாவோ, இதெல்லாம் ராமர் கேட்கிற வார்த்தை இது. இப்படி மரத்தை பார்த்து கேட்கிறேர், மலையை பார்த்து கேட்கிறேர், இந்த மாதிரி எல்லாம் கேட்கறதுன்றது இருக்க அந்த பிரிவனுடைய ஒரு உட்கட்டம், ரொம்ப ரொம்ப ஒரு மிகுதி, இவளை என்ன பண்றோம் என்னன்னு தெரிய விட்டாத பண்றது. அதனால ஹனுமார் நேர போய் சீதா பிராட்டிய பார்த்துட்டு வந்து திருஷ்டா சீதான்ற வரைக்கும் சொன்னவராக இருந்திருக்கிற ஹனுமாரை காட்டிலும் இப்ப பாக்குற ஹம்சத்தினிடத்துல அவருக்கு கௌரவம் அதிகமா இருதுன்னாக்க இந்த ஹம்சம் போய் சொல்ல போறது சீதையின் இடத்துல சமாச்சாரத்தை என்பதனாலதான் அவருக்கு கௌரவம். அதுக்கு யாஞ்சா தைன்யம் பவதி கிமுத குவாபி சம்வேதனார்கேன்னு சொல்லி சொல்றாரு. ஒரு அந்த அதாவது மலை மரம் இவைகள்லாம் அறிய தகுதி இல்லாததாக இருந்திருக்கு. ஒருத்தங்க படுற கஷ்டத்தையோ அல்லது சந்தோஷத்தையோ அதால புரிஞ்சுக்க முடியாததாக இருந்திருக்கிற ஒரு அச்சேதன வஸ்துக்கள், ஆனா அதுகளிடத்திலேயே போய் பிரிவுனால வாடுபவர்கள்லாம் நீ பாத்தையா நீ பாத்தையான்னு கேட்கறதுன்ற ஒரு வழக்கம் இருந்திருக்கச்சே, இது சம்வேதன அர்ஹமாக இருந்திருக்கு. ஓரளவுக்கு
தன்னால தெரிஞ்சுக்க பிறருடைய கஷ்டத்தையோ சந்தோஷத்தையோ இதை தெரிஞ்சுக்க கூடியதாக இருந்திருக்கச்சு, இதுண்ட சொல்றதுல என்ன தப்புன்னு போன ஸ்லோகத்துல சொல்லி சொன்னேன். இங்க ஸ்ரீமத் ராமாயணத்துல சாதிக்கிறார், ராமர் காட்டுக்கு போயிட்டார், காட்டுக்கு போன அவரை காட்டுக்கு கொண்டு விட்டு வரே சுமந்திர, கொண்டு விட்டு வந்த பிற்பாடு தசரத சக்கரவர்த்தி கேக்குறேன், இப்ப ராமர் காட்டுக்கு போனத ஜனங்கள்லாம் எப்படி பாவிக்கிறா, எப்படி நினைக்கிறா என்று கேக்குறேர். அபிவிருக்ஷா பரிம்லானாகு சொல்லி சொல்றார் சுமந்திரர். ஜனங்களுக்கு பண்ண சம்வேதன சக்தியே இல்லாத இருக்கக்கூடிய விரக்ஷங்கள்லாம் கூட பரிம்லானாகன்னு அப்படியே வாடி போயிடுத்து, அதுல புஷ்பங்கள்லாம் கீழே கொட்டி போயிடுத்து, அது பிஞ்சாவும் கொஞ்சம் பழுத்ததாகவும் இதுவாக இருந்துட்டு இருக்கிறது. அப்படியே அப்பா ராமர் காட்டுக்கு போன பிற்பாடு இந்த புஷ்பம் புஷ்பிச்சு என்ன பிரயோஜனம், இந்த பழம் பழுத்து என்ன பிரயோஜனம்னு நட்டு அது எல்லாமே போயிடுத்து. ஆகையால அந்த மரம் செடி கொடி கூட ராமனுடைய பிரிவை தாங்க முடியாத தன்னுடைய வாட்டத்தை ஏதோ ஒரு பிரகாரத்துல காண்பித்தன என்று சுமந்திரருடைய வார்த்தை, வால்மீகியனுடைய வார்த்தை இது. ஆனா சமுதாயத்துல பார்த்தோம்னாக்க இந்த மரம் செடி கொடியோ அல்லது மலையோ எதுவுமே பேச முடியாதது, தன்னுடைய ஒரு அபிப்பிராயத்தையோ அல்லது பிறருடைய சுகதுக்கத்தையோ அதை பார்த்து அது மூலமாக வரக்கூடிய ஒரு சந்தேசம் ஒரு சந்தேசத்தை சொல்லக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவை அல்ல. இதுதான் லோக நியதி. ஆகையால இந்த லோக நியத்திய சொல்லி சமர்த்தனம் பண்ண ஹனுமான காட்டுல ஹம்சத்தினிடத்துல பிரீதி இருந்ததுக்கு காரணம், ஹம்சம் இங்கேருந்து சீதா பிராட்டி இடத்துல போறதுக்கு சாமர்த்தியம் இருக்கிறது, இது சம்வேதன சக்தி இருக்கிறபடினால ஹனுமான காட்டிலும் ஹம்சத்திடத்துல பிரீத்தி இருந்து, இது காமுக்கனுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுல ஒன்றும் தோஷம் இல்லைன்னு ஏற்கனவே சொல்லி சொன்னார். அந்த ஸ்லோகத்துக்கும் இந்த ஸ்லோகத்துக்கும் தொடர்பு அவதாரிக்க பெருமாள் சொல்ற இது ராமனுடைய அபிப்பிராயம் மாதிரி அர்த்தம் இருக்கு. நான் ஒன்னும் விவேகம் இல்லாமல் கேவல காமவசத்துல மாத்திரம் இருந்து கொண்டு ஹம்சத்தை நான் கௌரவிச்சேன்றது இல்ல, ஹம்சத்தினிடத்துல சில விசேஷங்கள்லாம் இருக்கு, அந்த விசேஷங்கள் எல்லாம் மனசுல நினைச்சுட்டுதான் நான் ஹம்சத்தினிடத்துல ஹனுமான் இடத்துல வச்ச கௌரவத்தை காட்டிலும் இன்னும் அதிகமான கௌரவத்தை வச்சேன்னு ராமருடைய அபிப்பிராயமா. அந்த அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துற அதே சமயத்துல ஹம்சத்தை ஸ்தோத்திரம் பண்றதாகவும் இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கு. ஹம்சத்தை எதுக்காக ஸ்லோத்திரம் பண்ணணும்னு சொல்லி கேட்டோம்னாக்க ஒரு யாச்சகனாக இருந்துருக்கா, யாரிடத்துல போய் யாச்சிக்கிறானோ அவனை ஸ்தோத்திரம் பண்றது யாச்சகனுக்கு ஒரு வழக்கம் தானே. பெருமாளிடத்துல ஸ்தோத்திரம் பண்றோம், சுவாமி தயா ஜல்நிதி மதுரஹா க்ஷமாவான்னு, அப்பா உம மாதிரி யாரும் கிடையாது நீதான் சுவாமின்னு சொல்லி சொல்ற. நாமளும் ஏதானா ஒரு காரியம் ஒருத்தர் இடத்துல ஆகணும்னாக்க சுவாமின் பாஹி தேஹி குசலம், இது சுவாமி தேசிகன் நியாச திலக்கத்துல அற்புதமாக சொல்லி சாதிக்கிற. கல்யாண கமலாகாந்தனாக எழுந்தருள் இருக்கிற ரங்கநாதன் இருக்க சேர்ந்த தொய்யே காஞ்சலி கிங்கரே தனுபிருதாம் தொய்யே காஞ்சலி கிங்கரேன்னு அந்த பெரிய பெருமாளை நினைச்சுண்டு ஒரு கை கூப்பினா போறோம். ஸ்ரீரங்க மங்களநிதியும் கருணாநிவாசம்னு சொல்லிட்டு அந்த பெருமாளை ஒரு கை கூப்பி சந்தியாவந்தனம் பண்ணச்சே நினைச்சுண்டு கை கூப்பினாலும் போருமா, அவர் நமக்கு அடிமையாக ஆயிட்டேரான். தொய்யே காஞ்சலி கிங்கரே நமக்கு தாசனாக சொல்லிட்டார், அவர் எல்லா அபராதத்தையும் பொறுத்துக்கிறவராக இருந்திருக்கார்,
கல்யாண ஆத்மனின்னு கல்யாணவனாக இருந்துருக்கார், கமலாகாந்தனாக எழுந்தொள்ள இருக்கிற அந்த எம்பெருமான் அவர் இருக்கச்சே, நாம் போய் ஒரு சாமானிய மனுஷனிடத்துல போய் சுவாமி தேகி குசலம் போகோ என்ற வார்த்தைகள்லாம் சொல்லுவதற்கு என் வாக்கு கூசுகிறது என்று சொல்றார். அற்புதமான வார்த்தைகள் அந்த ஸ்லோகங்கள்லாம். அந்த கடைசியில ஒரு நாலு ஸ்லோகம் வரும், ரொம்ப பிரமாதமா இருந்துட்டு இருக்கும். இப்ப யார் போய் அவனிடத்துல போய் என்ன பண்ணுவான்? ஒரு லௌகிக்கமா ஒரு பிரபுவா இருந்துட்டு இருக்கான், அவனு போறோம், போனா அவனு போய் பிரார்த்திக்கிறோம், சுவாமி தேவர்தான் எல்லாம் பெரிய நீர், கர்ணனுக்கு அடுத்த அவதாரமாக நீர் தான் இருந்துட்டு இருக்கே, ரொம்ப மாதிரி தாத்தா யாருமே இல்லை, கொடுக்குறவா யாரும் இல்லைன்னு இப்படி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்றோம். யாச்சிக்கிறவன் யாரிடத்துல போய் யாச்சிக்கிறமோ அவள ஸ்தோத்திரம் பண்றதுன்றது லோக நியதி. நிந்த பண்ணாக்க யாரும் கொடுக்க மாட்டா, ஸ்தோத்திரம் பண்ணாதான் கொடுப்பா. அந்த ரீதியில ஸ்தோத்திரம் பண்ற இங்கன்னு இப்ப ஹம்சத்தினிடத்துல யாச்சிக்கிற, யாச்சிக்கச்சே ஹம்சத்தினிடத்துல இருக்கிற குணங்களை சொல்லி ஹம்சத்தை ஸ்தோத்திரம் பண்ற. ஸ்தோத்திரம்ன்றது இரண்டு விதமாக சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம் நாம கிமாமனந்தி கவயா எத் அந்நதீயான் குணானே அந்நத்திர ஸ்வசதா அதிரோக்கிய பணிதிஹி என்பதாக சொல்றது. ஸ்தோத்திரம்னா என்னதுன்னா அவனிடத்துல இல்லாத ஒரு குணங்களை அவனிடத்துல இருக்கிறதாக ஏறிட்டு கொண்டு சொல்றது இருக்கு, அதுதான் ஸ்தோத்திரம்னு சொல்ற. இப்போ பாக்குறதுக்கே கோரமா இருப்பான், அவனை பார்த்து இந்திரநாட்டம் இருக்க, சந்திரநாட்டம் இருக்க, ராஜாவாட்டம் இருக்க, அவன் மகா கருமையா இருப்பான், அவனை பார்த்து கர்ணவனாக இருந்துட்டு இருக்க, நீ பிரபுவாக இருந்துட்டு இருக்கேன்னெல்லாம் ஸ்தோத்திரம் பண்றதுன்றது இருக்க. அவனிடத்துல இல்லாத ஒரு குணத்தை அவனிடத்துல இருக்கிறதாக ஏறிட்டு அவன்கிட்ட சொல்றதுதான் இதுதான் ஸ்தோத்திரம்னு கவிகள்லாம் சொல்லி சொல்றா. பெருமாள் விஷயத்துல வரச்சே எத் ஜன்னதியான் குணான் அந்நத்திர ஸ்வசதோதிரோக்கிய புனிதி சாத்தரகி வந்தியாத்வின்னு ஆழ்வான் சாதிக்கிறார். பிராட்டியார் விஷயத்துல, பிராட்டி விஷயத்துல உன்ன ஸ்தோத்திரம் பண்றேன்னு ஒன்னிடத்துல இல்லாத ஒரு நட்பண்பு வேற ஒரு இடத்துல இருக்கிறதா சொல்லி அது ஒன்னிடத்துல இருக்குன்னு ஏறிட்டு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்னிடத்துல இல்லாத நட்பண்புன்றது யாரிடத்துலயும் இருக்க போறது இல்லை, எங்கேயுமே கிடையாது, எல்லாம் இருக்கு. அப்ப ஸ்தோத்திரம்னு சொன்னாக்க இந்த அர்த்தம் கவிகளுடைய மரபு பிரகாரம் இந்த அர்த்தத்தை சொல்றது உன்னிடத்துல சரிப்பட்டு வராத, உன்னை எப்படி நான் ஸ்தோத்திரம் பண்றதுன்னு குணினிஷ்ட குணாபிதானம்னு ஸ்தோத்திரத்தை பத்தி சொல்றார். இது ஸ்ருதியில சொன்னப்பட்டதான ஸ்தோத்திரம் அது. குணி குணத்தை உடையவன் அவனிடத்துல இருக்கக்கூடிய விசேஷமான குணங்களை சொல்றது இருந்துருக்க அதுதான் ஸ்தோத்திரம்னு சொல்றார். அப்ப அந்த குணினிஷ்ட குணாபிதானம்னா பெருமாள் இடத்துல இருக்கிற குணங்கள், கல்யாண குணங்கள், இப்படிப்பட்ட சௌசல்யம் மாதுரியம் வாசம் வாத்சல்யம் காம்பீரியம் இப்படி எல்லாம் கல்யாண குணங்களோட எம்பெருமான் எழுந்துள்ள இருக்க, தாதா பிராட்டி எழுந்துள்ள இருக்க என்றெல்லாம் சொல்லி சொன்னோம்னா அது ஸ்தோத்திரம்ன்றது கவிகள் மரபுல இல்லாத குணத்தை சொன்னதல்ல, அவரிடத்துல இருக்கிற குணத்தை தான் சொல்றோம். அதே மரபு பிரகாரமே, அதாவது கவிகள் மரபு இல்லாமல் ஸ்ருதி மரபு பிரகாரம், ஸ்ருதியில சொல்லி இருக்கிற பிரகாரம் குணிநிஷ்ட குணாபிதானம் என்கிறபடியாக இங்கு ஸ்தோத்திரம் பண்ற ஹம்சத்தை, ஹம்சத்துல யதார்த்தமாக இருக்கக்கூடிய குணங்களை சொல்லி ஸ்தோத்திரம் பண்றன்னு அர்த்தம் இந்த ஸ்லோகத்தினால. இது யாச்சிக்கிறதுனால ஹம்சத்தினிடத்துல ஒரு காரியம் ஆக வேண்டி இருக்கு, இந்த காரியத்தை பண்ணி கொடுக்கணும்னு யாச்சிக்கிறேன். அந்த யாச்சிக்கச்சே யார யாச்சிக்கிறமோ அவளை ஸ்தோத்திரம் பண்றதுன்றது எல்லா இடத்துலையும் ஒரு இயல்பாக இருந்துட்டு இருக்கு. நமக்கே பெருமாள் இடத்துல ஒரு விசேஷ பிரார்த்தனையை பண்றோம்னா அந்த பிரார்த்தனைக்கு முன்ன பகவத் ஸ்துதியை பண்றோம். ஒரு தேவதைகளிடத்துல பிரார்த்தனை பண்றோம்னாக்க அந்த தேவதைய ஸ்தோத்திரம் பண்றோம். இப்படி ஸ்தோத்திரம்ன்றது இருக்க இது யாச்சிக்கிறவா பண்ற ஒரு காரியம். இப்ப ராமன் யாச்சிக்கிறவராக ஆயிட்டேர், யாரிடத்துல யாச்சிக்கிறேர், ஹம்சத்தினிடத்துல யாச்சிக்கிறேர். ஆகையால இப்ப என்ன ஹம்சம்தானே இந்த சந்தேசத்தை கொண்டு போய் சொல்லணும், சேர்க்கணும் சீதா பிராட்டின் ஹம்சத்தை பிரசம்சை பண்றார், ஹம்சத்தை கொண்டாடுறார். யதார்த்த குண கதனன்னு ஹம்சத்தினிடத்துல இயல்பாகவே இருக்கக்கூடிய குணத்தை சொல்றதுனால இல்லாத குணத்தை ஏறிட்டு சொல்லல,
அப்படி சொல்றதுனால ஆஞ்சநேயர் இடத்துல காட்டிலும் ஹம்சத்தினிடத்துல பகுமதி இருக்குன்றத தெரியப்படுத்துறார். நான் வெறும் காமியாக இருந்தேன் காதல் வயப்பட்டு நான் சொல்ற ஹம்சத்தை கொண்டாடுறேன்னு அர்த்தம் இல்ல. இப்ப நான் சொல்ல போற சில விஷயங்கள் பார்த்தோம்னாக்க இது ஹனுமார் இடத்துல இருக்கிறத காட்டிலும் ஹம்சத்தினிடத்துல சிறப்பாக இருக்கிறதுனாலதான் ஹம்சத்தை நான் கொண்டாடினேன்னு அந்த இடத்துல ராமர் தெரிவிக்கிற மாதிரியும் இது இருக்குன்னு அர்த்தம். இதுல வேதோதன்வத்விபஜன விதஹ வம்சஜம் விஸ்வமூர்த்தே ஆஹுஸ் சித்தாஹ் கமல வசதேரௌபவாஹ்யம் பவந்தம் லப்தம் ஏன பிரகுணகதினா தத்ப்ரியாய சகாசாத். மூணு காரணம் சொல்றேன். முதல் காரணம், ஹம்சம் ஹம்சத்தினுடைய குலபதி எந்த வம்சம், வம்சே ஜாத சவிதுரநகே ராமனை பத்தி சொல்லச்சே சூரிய வம்சத்துல பிறந்திருக்கேன்னு விசேஷமாக கொண்டாடுற சூரிய வம்சத்தினுடைய பிறப்பு. இந்த ஹம்சத்தினுடைய குலபதி யாருன்றத பார்க்கணும். ஹம்சத்தினுடைய குலபதி சாட்சாத் சீமன் நாராயணன் தான். ஆகையால அந்த பிறப்புனால உனக்கு ஒரு சிறப்பு, செயல்னால ஒரு சிறப்பு. என்ன செயல்? பிரம்மாவுக்கு வாசனை வாகனமாக இருக்கிறபடினால அந்த செயல்னால ஒரு சிறப்பு. மூணாவது சிறப்பு என்னன்னு கேட்டோம்னாக்க, பிரம்மா மாத்திரம் இல்ல, பிரம்மாவனுடைய பத்னியாக இருந்திருக்கிற சரஸ்வதி, சரஸ்வதி தேவியினுடைய அவளிடத்திலேந்து அறிந்து கொண்டு அவள் மூலமாக அவளுக்கு சமானமான பிரகாசத்தோடையும் எப்படி நடந்துக்கணும், வாக்கு எப்படி எப்படி பேசணும்ன்றதுலையும் தெரிஞ்சின்றவளாக இருக்கிறபடினால இந்த மூணாவது சிறப்பு இந்த ஹம்சத்துக்கு. இப்படி எல்லாம் சிறப்போடு இருக்கிறதுனால இந்த சிறப்பெல்லாம் ஹனுமாருக்கு இல்லை. ஹனுமாரை காட்டிலும் ஹம்சத்தை விசேஷமா கொண்டாடினார் என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய சுருக்கமான அர்த்தம். இப்போ இதனுடைய விவரணத்தை பார்ப்போம். வேதோதன்வத்விபஜன விதஹ வம்சஜம் விஸ்வமூர்த்தே ஆஹுஹு சித்தாஹ. சித்தாஹ ஆஹுஹு, சித்தாஹ என்றவர் யோகிகள் என்றார். யோகிகள்லாம் சொல்றாளாம். என்னன்னு சொல்ற, யோகிகள்ன்றவா யாருன்னு அதம் என்ன பார்க்கணும். நம்ம யோகிகள்ன்றவா யாருன்னு, சித்தாஹா தேவயோனி, அவ ஒரு தேவயோனி விசேஷத்துல சேர்ந்தவ, அதாவது யக்ஷ கந்தர்வா சித்தாள் என்று சில பேர் தேவயோனி விசேஷத்துல இருக்கிறவாளும் சில பேர் சித்தன்னு சொல்லி சொல்றவா, யோகிகள்னு சொல்லி சொல்றவாளும், யோகம்னா எத்தனையோ நாள் தியானம் பண்ணி பெருமாளையே நினைக்கிறவாளாக இருந்திருக்காள், அவளும் யோகிகள்னு சொல்ற. அவள்லாம் ஒன்ன என்னன்னு சொல்லி சொல்றா, ஹம்சத்தை என்னன்னு சொல்லி சொல்றான்றது பாக்கணும். வேதோதன்வத்விபஜன விதஹ, வேதோதன்வத்விபஜன விதஹ. வேதம் ஒரு கடல், கடல் போல இருந்திருக்கிற வேதத்தை பிரிக்க வல்லவனாக இருக்கிறவன் ஈஸ்வரன், சாட்சாத் எம்பெருமான் அந்த வேதத்தை பிரிக்கிறவனாக இருந்திருக்க. ஆகையல்ல இந்த உதன்வான்றது சமுத்திரத்தை சொல்லி சொல்றது, உதன்வான் சப்தத்தினால இங்க உபமித்தி சமாசம், அதாவது வேதம் மாதிரியான சமுத்திரம்ன்றது சொல்றது. வேதத்தை சொல்லச்சே மலை மாதிரி, மலைக்கும் வேதத்துக்கும் ஒரு சாமியம் சொல்றது, அதாவது மலை பெருசா இருந்துருக்கு, நாம அதுல இருந்து அத்தியனம் பண்ணது இருந்துருக்கு, கட்டுறது கைமண் அளவு கல்லாது மலையளவுன்னு சொல்றது இருக்க. இது வேதத்துல பரத்வாஜருடைய விருத்தாந்தத்துல இருக்கு. தகும் ஹைதமேகே பசுபா, இதுல வரைச்சு இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி தெரிவிக்கிறது. தேஷாகும் ஹைகை கஸ்மான் முட்டினாததேன்னு சொல்லி
सहोवाच भरद्वाजे त्यामंत्र्या वेदा वा एते अनंता वै वेदा आहा इदल्लाम वेदमे सोल्रदु तगं हत्रीं किटिरूपान अविज्ञातान विदर्शयान् चकार तेषाकं हैकैकस्मान् मुट्टिना ददे तगं हत्रीं गिरिरूपान अविज्ञातान विदर्शयान् चकारन् வேதமாகிற மூணு மலையை பரத்வாஜருக்கு இந்திரன் காண்பிச்சாராம். மூணு நூறு நூறு வருஷமா மூணு நூறு வருஷம் நேர அத்தியனம் பண்ணேற அந்த வேதங்கள்ல இருந்து நீர் கத்துண்டது, அதுல இருந்து ஒவ்வொன்றுல இருந்தும் ஒவ்வொரு பிடி மண்ணை எடுத்து இதுதான் நீர் கத்துண்டது, இதுதான் நீர் கத்துண்டதுன்னு அவர் சொல்லி சொல்றாராம். ஆகையாளர்தான் கத்துறது கைமண் அளவு கல்லாதது மலையளவுன்னு இந்த தமிழ் பழமொழியும் இருந்துருக்கு. இதுல இதே மாதிரி வேதத்தை கடல் போலையும் சொல்றதுன்றது பல இடங்கள்ல சொல்லிருக்கு. இப்ப வேதம் வந்து கடல் போல, வேதகா உதன்வா நிவ சமுத்திரம் போல என்பதுதான் இந்த இடத்துல சமாசம். வேதமாகிற சமுத்திரம்னு அர்த்தம் இல்ல, வேதம் சமுத்திரம் போலன்னு அர்த்தம் பண்ணணும். இப்போ இந்த குலத்தினுடைய கூட்டஸ்தர், ஹம்சத்தினுடைய குல கூட்டஸ்தராக இருந்திருக்கிறவர் யாருன்னா சாட்சாத் சிவன் நாராயணன் தான். இது சமுத்திரத்துக்கும் வேதத்துக்கும் ஒரு உபமானம் சொல்லச்சே, உபமித்தி உபமானம் சொல்லச்சே, அதுக்கு எதனா ஒரு சாமியம் இருக்கணும். அந்த சாமியம் இருந்தாதான் உபமானம் சொல்ல முடியாது. எல்லா அம்சத்திலையும் இருந்ததுன்னா அதுவாவே இதுவாயிடும். அது போலன்னு சொல்லி சாமியம் சொல்லச்சே, சில சில அம்சங்கள்ல அவனாட்டம் இவன் இருக்கான்னாக்க அவன் பேசுறதுலயோ பழகிறதுலயோ இதெல்லாம் அவனாட்டம் இவன் இருக்கான்னு சொல்லி சொல்றோம். அந்த மாதிரி அந்த சாமியத்துக்கு சொல்லணும். இப்ப வேதத்துக்கும் சமுத்திரத்துக்கும் சாமியம் சொல்லணும். இது சமுத்திரம் ரொம்ப கம்பீரமா விபுலமாக இருக்கு, எல்லா இடத்துலையும் பரவி இருந்துருக்கு. அதே மாதிரிதான் வேதமும் ரொம்ப ரொம்ப பெருசாக இருந்துருக்கு, கம்பீரமாக இருந்துருக்குன்னா கம்பீர சப்தத்தினால ரொம்ப ஆழமாக இருந்துருக்கு. சமுத்திரத்துக்குள்ள எந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. இந்த இடத்துல முத்து இருக்கா, பவழம் இருக்கா, இல்ல திமிங்கலம் இருக்கா, எது இருக்குன்றது கூட நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட தன் உள்ளுக்குள்ள அடக்கி இருக்கிற வஸ்துக்களை வெளிக்காண்பிக்காத இருக்கிறது தான் இருக்கு, அதுதான் கம்பீரத்துன்றது. சில பேர் மனுஷால கூட இவர் ரொம்ப கம்பீரம்பான்னு சொன்னாக்க என்ன அர்த்தம்னா, அவன் மனசுல என்ன இருக்குன்றத முகபாவத்தினால வெளிப்படுத்த முடியாதவனாக, வெளிப்படுத்தாத இருக்கக்கூடிய சாமர்த்தியம் யாருக்கு இருக்கோ அவளைதான் கம்பீரம்னு சொல்லி சொல்றது. ஒரு இகழ்ச்சி ஏற்பட்டாலோ புகழ்ச்சி ஏற்பட்டாலோ எதுக்காகவும் தன்னுடைய முகத்துல ஒரு விகாரத்தை மாறுபாட காண்பிச்சுக்காத இருக்கிறவா அவள்லாம் கம்பீரமானவள்னு சொல்லி சொல்றது. இப்போ இந்த வேதத்துக்கும் சமுத்திரத்துக்கும் ஒரு காம்பீரியம், ரெண்டுத்துக்கும் காம்பீரியம் அப்படி இருக்குன்னா, வேதத்துல சொல்லியிருக்கிற அர்த்தங்கள் இருக்க அது சாமான்யமாக புலப்படாது. சமுத்திரத்துக்கு அடியில முத்து இருந்துருக்குன்னாக்கா, பவழம் இருந்துருக்கு, முத்து இருந்துருக்குன்னாக்கா அதுக்கு போய் எத்தனையோ தூரம் அதுல மூழ்கி கொண்டு வந்தாதான் அந்த முத்தை எடுக்க முடியும், ரத்னத்தை எடுக்க முடியும். அதே மாதிரி வேதத்தை எத்தனையோ முறை சிஷா ஆச்சாரியாளருடைய சகாசத்திலேருந்து அத்தியனம் பண்ணி அது மூலமாக அர்த்தங்கள் எல்லாம் தெரிஞ்சின்றாதான் அந்த வேதத்தினுடைய உட்பொருளை தெரிஞ்சுக்க முடியும். ஆகையால வேதமும் சமுத்திரமும் ஒண்ணு விஸ்தாரமாக இருக்கிறது, ரெண்டாவது கம்பீரமாக இருந்துருக்கிறது, மூணாவது என்னன்னா தாபசாமகத்வாத்துன்னு சொல்லி சொல்ற இந்த தாபத்தெல்லாம் போக்கடிக்கிறதாக இருக்கு. ஆனா எவ்வளவு தாபம் இருந்தாலும் அந்த வேத சமுதிரக்கரையில போய் இருந்தோமானா சாயங்காலம் போனோமானாக்க சமுதிரக்கரையில உட்காந்துட்டு வந்தோமானாக்க எல்லா தாபமும் போயிடும். அதோடு இல்லாத மத்தியானத்துக்கு அப்புறமாவே ஒரு சமுதிரக்கரையெல்லாம் ஒரு குளிர்ச்சியான காத்து வீச ஆரம்பிச்சிடும். இது சமுதிரத்துக்கு ஒரு விசேஷம். வேதம் என்ன பண்ணும், நம்மளுடைய சம்சார தாபத்தை போக்கடிக்கக்கூடியதாக இருக்கு. ஆகையால வேதமும் சமுத்திரமும் ஒண்ணு. அந்த உபமானத்துக்காக சொல்ற இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, மிக உயர்ந்த வஸ்துக்கள் எல்லாம் கொடுக்கறது சமுத்திரமும், மிக உயர்ந்த வஸ்துக்கள் எல்லாம் கொடுக்கறது, ரத்னங்களை கொடுக்கறது, முத்த கொடுக்கறது, பவழம் கொடுக்கறது, என்னென்னமோ வஸ்துக்கள் எல்லாம் சமுத்திரத்துல மிக உயர்ந்த வஸ்துக்கள் எல்லாம் கிடைக்கிறது. தத்யதா ஹிரண்ய நிதினு சொல்லிட்டு வேதமும் மிக உயர்ந்த வஸ்துவாக பெருமாளை காண்பிக்கிறது, பிராட்டியார காண்பிக்கிறது, பிராட்டிய காண்பிக்கிறது. அதோட மாத்திரமில்ல, நமக்கும் பெருமாளுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை காண்பிச்சு கொடுக்கறது, வேதாந்தத்தை நமக்கு தெரியப்படுத்துறது.
ஆகையால நமக்கு புருஷார்த்தத்தை அடையிறதுக்கு மோட்ச மார்க்கத்தை காண்பிக்கிறது இப்படி மிக உயர்ந்த வஸ்துக்களை காண்பிக்கிறதுனால இந்த வேதமும் சமுத்திரமும் ஒரே ரீதியில இருந்துட்டு இருக்கு சமுத்திரம் மாதிரி இருக்குன்னு இன்னொரு விஷயம் பார்க்கணும் எல்லா ஜந்துக்களாலையும் அடையக்கூடியதாக இருக்கிறது சமுத்திரம் இது சமுத்திரத்தை பார்க்கணும்னாக்க இவள்லாம் தான் சமுத்திரத்தை பார்க்க முடியும் இவள்லாம் தான் அங்க போக முடியும் இல்ல சமுத்திர காத்து இவா தான் வாங்க முடியும் வேற யாரும் வாங்க முடியாதுன்றது இல்ல அந்த சமுத்திர காத்து இருந்துட்டு இருக்க அந்த சமுத்திரத்துல எல்லா ஜந்துக்களும் இருக்கு துஷ்ட ஜந்துக்களும் இருக்கு நல்ல ஜந்துக்களும் இருந்துட்டு இருக்கு காளிங்கனை கூட அந்த யமுனா தீரத்துல இருந்துட்டு இருக்கிறவருக்கு கடைசியில காளிங்கம் மர்தனம் பண்ண பிற்பாடு இத்தனை பதிவிரதையா ஸ்திரீகள் காளிங்கனுடைய பத்னி எல்லாம் பிரார்த்தனை பண்றா கண்ணனிடத்துல மடிப்பிச்ச கேட்கிறா எங்களெல்லாம் விதவையாக ஆக்காதுங்கோ எங்களுக்கு சௌமங்கல்ய பிக்ஷணி போடணும்னு கண்ணனிடத்துல பிரார்த்திக்கிறா அதுக்காக ஆஹா அப்படியே பண்றேன்னு அந்த அவளுடைய பிரார்த்தனையை ஏத்துண்டு காளிங்கனை பார்த்து சொல்ற இந்த மாதிரி இனிமே இங்க இருக்காத நீ எங்கேயான சமுத்திரத்துல போய் சேரு என்று சொல்ற அந்த மாதிரி துஷ்ட ஜந்துக்களுக்கும் இருப்பிடமாக இருந்துட்டு இருக்கு சமுத்திரம் ஏதோ நல்ல ஜந்துக்களுக்கும் இருப்பிடமாக இருந்துட்டு இருக்கு சமுத்திரம் அதே மாதிரி சர்வோபஜீவியமாக இருந்துட்டு இருக்கு வேதமும் அதே மாதிரி தான் இருந்துட்டு இருக்கான் வேதத்துல போனவான அபிசார யாகம்னு சொல்லுவா அபிசார யாகம்னாக்க சத்ருவதத்துக்காக பண்ணக்கூடிய யாகங்கள் அந்த யாகங்கள்லாம் கூட வேதத்துல தான் சொல்லிருக்கு ஐகமான பலன் மழை போகணும்னா அதுக்கு வேதத்துல சொல்லிருக்கு உடம்புக்கு ரோகம் போகணும்னா அதுக்கு ரோகம் சொல்ல அதுக்கு சொல்லிருக்கு ஹிருத்ரோகம் போகணும் ஹிருதய ரோகம் போகணும்னா அதுக்கு மந்திரங்கள்லாம் இருக்கு இப்படி ஒவ்வொன்றத்துக்கும் மந்திரம் இருக்கு இது லௌகிகமான விஷயத்துக்கு சொர்க்காதிகள் போகணும்னா அதுக்கு உண்டானதாக இருக்கு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு எல்லாத்தையும் காண்பிச்சு கொடுக்கறதாக இருந்துருக்கு அனர்கமான எல்லாம் சர்வோபஜீவியமாக இருந்துருக்கிறதுனால இது வேதத்துக்கு ஒரு விசேஷம் இன்னொரு விசேஷம் என்னன்னா ஒண்ணுமே பண்ணுவானா நாம பஸ்ல சமுதிர கரையில போயிருந்தோம்னா கூட அந்த சமுதிரத்தை வெறும பார்த்துட்டே இருந்தாலே போறோம் நம்ம மனசுக்கு ஒரு பெரிய சாந்தி ஏற்படும் அந்த சமுதிரத்துல அலைதான் பாயும் மேல மேல அலைதான் இருந்துட்டு இருக்கும் ஆனா அது வெறும பார்த்துக்கச்சையே ஒரு சந்தோஷம் ஏற்படும் வேதத்தினுடைய அர்த்தம்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்லை வேதாத்தியனம் பண்ணினவா அந்த வேதத்தை சொல்லச்சே நாம வெறும கேட்டிருந்தாலே போருமா நமக்கு ஒரு பெரிய மனசுக்கு ஒரு சாந்தி ஏற்படும் ஒரு நிம்மதி ஏற்படும் அதோடு இல்லாத நம்மளுடைய பாபங்கள் மட்டும் போயிடும் அங்க பார்த்தோம்னாக்க ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு வேதனையோட இருந்துட்டு இருக்கிறவன் சமுதிரக்கரையில போய் உட்காண்டாருனாக்க அந்த சமுத்திரத்தை பார்த்துட்டே இருந்தான்னாக்க அந்த அலை ஓசையை கேட்டுட்டே இருந்தான்னாக்க அவனுக்கு அந்த சிரமம் மொத்தம் போயிடும் அங்கேருந்து ஏந்து போகச்சே ஒரு நிம்மதியோட ஒரு தீர்மானத்தோட போவான் அதே மாதிரிதான் வேதாத்தியனம் பண்ணினவாளுடைய அவளுடைய திருவாக்கிலேருந்து வரக்கூடிய வேதத்தை நாம கேட்டோமானாலே நமக்கு அவ்வளவு பெரிய ஒரு சாந்தி ஏற்படும் ஒண்ணும் இன்னொரு விஷயம் சொல்றேன் வேதத்துக்கும் சமுத்திரத்துக்கும் அசோஷியத்துவம் அதாவது வத்தாத ஒரு விஷயம் சமுத்திரம் இன்னைக்கு இருந்தா நாளைக்கு அந்த இடத்துல இல்லாத போயிட்டோம்னு சொல்ல முடியுமா கங்கையெல்லாம் கூட பார்த்தோம்னாக்க இந்த காலத்துல சில சமயங்கள்ல பிரவாகம் குறைஞ்சு போயிடுறது அது ஜீவன் நதியாக இருந்தா கூட ஏதோ போறது காவேரியில பார்த்தோம்னா கொள்ளொழிப்பெல்லாம் ஸ்ரீரங்கத்துல போய் காவேரியில தொலா மாசம் ஸ்நானம் பண்ணோம் விசேஷம்தான் தென்திருக்காவேரியில ஒரு பிரகாரமா தீர்த்தம் போயிட்டு இருக்கு வடதிருக்காவேரின்னு சொல்லக்கூடிய கொள்ளிடத்துல பார்த்தோம்னாக்க எதிர்பக்கம் போயிடுச்சு மொத்த ஜலமும் இங்கேருந்து ஒரு முக்கால் மைல் நடந்து போனாதான் போய் தீர்த்தம் ஆட முடியும் அவ்வளவு சிரமம் ஒரு சமயத்துல இருக்கு ஒரு சமயத்துல ஜலமே இல்லாத போயிடுறது இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கு ஆனா சமுத்திரம் ஏதோ இந்த இடத்துல போறோம் மகாபலிபுரத்துல சமுத்திரம் இருந்துட்டு இருக்கு பூரியில சமுத்திரம் இருக்கு திருவண்ணையில சமுத்திரம் இருந்துட்டு இருக்குன்னா ஐயோ இங்க சமுத்திரம் இருந்து இப்ப காணாத போயிடுத்து இல்ல வத்தி போச்சுன்னு எதனா சொல்றதுக்கு ஒரு பிரசக்தி உண்டான கிடையவே கிடையாது சமுத்திரம் எல்லா இடத்துலையும் எப்பவுமே வத்தாததாக இருக்கிறது சமுத்திரம் ஆகையால இந்த சமுத்திரத்துக்கு ஒரு ஏற்றம் மீதி நீர்நிலைகளை காட்டிலும் சமுத்திரத்துக்கு ஒரு ஏற்றம் சொல்லப்படுகிறது வேதத்துக்கு ஏற்றம்
எந்த சமயத்திலையும் வேதத்துக்கு குறவுன்றதே கிடையாது. எப்பவும் வேதத்துக்கு சமிருத்தி தான். அந்த வேதத்துல வேதத்தினால வரக்கூடிய பலன், வேதாத்தியனம் பண்ணுவா வேதம் ரக்ஷணம் பண்ற மாதிரி எதுவுமே ரக்ஷணம் பண்ணாது. அப்படி வேதம் எப்பவுமே கைவிடாது. இது இது சமுத்திரம் மாதிரி என்கிற ரீதியில இப்படி வேதத்துக்கும் சமுத்திரத்துக்கும் ஒரு தொடர்பை எத்தனையோ சொல்லிட்டு போலாம். இங்க சுவாமி எடுத்திருக்கிறதுனால வேதோதன்வத் விபஜன விதகான்னு சொல்லி இந்த உதன்வான்னு இந்த வேதமாகிற உதன்வான் வேதம் உதன்வான் இவ வேதகான்னு அர்த்தம். அதாவது சமுத்திரம் போல இருந்துட்டு இருக்கிற வேதம்னு சொல்லிருக்கிறதுனால சமுத்திரத்துக்கும் வேதத்துக்கும் சாமியத்தை இப்ப பார்த்தோம். இப்போ இதுக்கு மேல கேக்குற வேதோதன்வத் விபஜன விதஹா, உதன்வத் விபஜன விதஹா, இந்த வேதத்தை விபஜனம் பண்றது. விபஜனம் பண்றதுன்னாக்க இத பிரிச்சு காமிக்கிறது சொல்றது. இப்போ இப்ப நதி தடாகங்கள் இதெல்லாம் இருக்கிறது என்னன்னு கேட்ட அங்கெல்லாம் பார்த்தோம்னா இறங்கக்கூடிய இடமாக சில படித்தரை எல்லாம் கட்டியிருப்பான். அந்த மாதிரி இந்த இடத்துல எல்லாம் குளிக்கலாம், இந்த இடத்துல இப்படி போகலாம் என்றெல்லாம் இறங்கும் துறையாக இருக்கிறது. இங்க சாமான்யமா வேதத்தை விபஜனம் பண்றதுன்னா நான்கு வேதங்களாக பிரிக்கிறது என்பதெல்லாம் சொல்லி சொல்ற. இப்படி ரெண்டு விதமாக சொல்லச்சே சுவாமி உத்தமர் சுவாமி வியாக்கியானம் பண்ணச்சே, இது விபஜனம்ன்றது வெறும் நான்கு வேதமாக பிரிச்சு கொடுத்தது மாத்திரம் இல்ல, இதுல சொல்லக்கூடிய விசேஷங்களை பத்தியும் சொல்லி சொல்ற. அதாவது சகலோபஜீவியமாக ஆக்கிறது இருந்திருக்க அதுதான் இது விபஜனம். எல்லோருக்கும் ஏற்றதாக பண்ணுவதுதான் இதுக்கு விசேஷம்னு சொல்ற. பெருமாள் ஹம்சமாக அவதாரம் பண்ணச்சே இந்த வேதத்தை வேதமா ஒரு சமுத்திரம் இருக்கு, இந்த வேதத்தை விபஜனம் பண்ணி காண்பிச்சு விபாகம் தரிசித்தவான்னு அர்த்தம். ஆகையால தஸ்மின் சதுர்முகோ பிரம்மா சங்கல்பாத் பரமாத்மனஹா சமஷ்டி சர்வலோகானாம் ஆசீன் லோகபிதாமகா ச ஜாதமாத்திரஸ்தத்ரைவ நான்யத் கிஞ்சித் அவைஷ்டத ஏகாகீ ச பயாவிஷ்டஹ ந கிஞ்சித் பிரத்யபத்யத. பெருமாள் பிரம்மாவை சிருஷ்டி பண்றாராம். பிரம்மாவை சிருஷ்டி பண்ண உடனே சமஷ்டி சர்வலோகானாம் ஆசீத் லோக பிதாமகா, எல்லா லோகத்துக்கும் பிதாமகனாக ஆயிட்டேர், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அவர் பிறந்த உடனே அந்த இடத்துல பார்த்தோம்னாக்க நான்யத் கிஞ்சித் அவைட்டதா, வேற ஒண்ணுமே பார்க்கலையா, எதுவுமே தெரியலையா, ஒன்னும் இல்லையா. ஏகாக்கி ச பயா விட்டா, அவர் ஒத்தரையே ஒத்தர் தான், பிரம்மா ஒத்தரையே ஒத்தர் தான் இருந்துட்டு இருக்க, அதனால பெரிய பயம் வந்துருத்தான். அந்த பயத்தினால அவருக்கு ஒண்ணுமே தோணலையா. சகுனி பிரம்மநாமானம் சது ஹம்சம் ஹிரண்மயம் ஆதித்ய வர்ச்சசம் தேவம் பிரேரகம் பரமாத்புதம் வரேண்யம் பர்கசப்ஜம் தீதத்துவஸ்ய பிரச்சோதகம் அபசியதி அதி தேஜிஷ்டம் ஆவிர்பூதம் எதிர்ச்சயா. அந்த இடத்துல ஒரு பக்ஷி, பக்ஷி எப்பேற்பட்ட பக்ஷின்றது சகுனி பிரம்மநாமான, அதுக்கு பிரம்மான்னு பேரு. அங்க சொல்லக்கூடிய பிரம்மசப்தம் பிரம்மான்னு சதுர்முக பிரம்மா புல்லிங்கம், இங்க சொல்லப்படுறது பிரம்மன்னு சொல்லக்கூடிய பரமாத்மாவை சொல்லக்கூடிய பரபிரம்மத்தை சொல்றது நபும்சகலிங்கம் பிரம்மம். இது இப்படி பேருள்ள அது ஹம்சம். அந்த ஹம்சமானது ஹிரண்மயமாக இருந்துட்டு இருக்கு, அது அப்படியே தேஜ பிரகாசிக்கிறதாக இருந்துட்டு இருக்கு, சூரியன் மாதிரி ஒரு தேஜஸோடு இருந்துட்டு இருக்கு. பரமாத்புதம், இது அப்படியே காயத்ரி மந்திரார்த்தத்தை பிரதிபாதனம் பண்ற மாதிரி அந்த அர்த்தங்கள் எல்லாம் இந்த இடத்துல சொல்லி சொல்றார். அது ஹம்சாவதாரத்தை சொல்லி சொல்ற. அது யாரு அப்படின்னா ஹம்சாவதாரம், ஹம்சாவதாரத்துல ஹம்சமாக பெருமாள் அவதாரம் பண்ணேர்னு அர்த்தம். ததோ அது இங்க ஸ்துதியில பார்த்தோம்னா
ततोहजज्ञे भुवनस्य गोपाः हिरण्मयस्य कुनिब्रह्मनाम येन सूर्यस्तपति तेजसेद्धः पिता पुत्रेण पतिमा योनियोनौ नावेदविन्मनुते तं बृहन्तम् சர்வானுபவாத்மானகம் சம்பராயே. இப்படி எல்லாம் ஸ்ருதியிலையும் சொல்லியிருக்கான். லோகத்தெல்லாம் ரட்சிக்கிறவராக இருந்துருக்கு. ஹிரண்மய சகுனி பிரம்மநாம, இப்படி ஹம்சாவதாரம் ஸ்ருதியில சொல்லப்பட்ட அவதாரம். ஏன சூரியஸ்தபத்தின்னர், இப்படிப்பட்ட அந்த பிரம்மத்தினாலதான் சூரியனே தப்பிக்கிறதாக சொல்றது. இப்போ இந்த ஹம்சத்தினுடைய விசேஷத்தை சொல்ற. வேதோ தன்வத் விபஜன விதஹ, இங்க வேதத்தை விபஜனம் பண்றது அதை தெரிஞ்சின்றவராக இருந்திருக்கிறவர் நீன்னு சொல்லி சொல்ற. இந்த இடத்துல வேதாந்த கிருத்து வேத விதேவ சாகம்னு பெருமாள் சொல்லியிருக்க கீதையில சொன்ன. அந்த ரீதியில யாருக்கு வேதார்த்தங்கள்லாம் தெரியுமோ அவளாலதான் அந்த வேதத்தை விபஜனம் பண்ண முடியும். ஆகையால இந்த இடத்துலயும் வேத சப்தத்தினால வேதாந்தம் வந்து சொல்றது, வேதாந்தார்த்தத்தை தான் வேதத்தை தான் சொல்றதுன்னு சொல்றது. இதுல விபஜனம்ன்றது இந்தந்த பகுதியாக பிரிக்கிறதுன்றதுல தாத்பரியம் இல்லைன்னு சில வியாக்கியாத்தாக்களுடைய அப்புறம் வேதோ தன்வத் விபஜனம்ன்றது இது எஜுர்வேதம், இது ரிக்வேதம், இது சாமவேதம்னு இப்படி ஹம்சமாக எழுந்துள்ள இருந்த எம்பெருமான் பிரிச்சு காமிச்சேர்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லணும்னு அர்த்தம் இல்லை. இந்த இடத்துல சொன்ன விஷயங்களை கொண்டு விபாகம் பண்றது பிரிக்கிறதுன்னு சொல்லி சொல்ற. அதாவது இங்க கர்மகாண்டம் ஞானகாண்டம், இது கர்மகாண்டம்னு சொல்றது பார்த்தோம்னாக்க பூர்வகாண்டம் உபர, அதாவது வேத பாகத்தினுடைய பூர்வ பாகங்கள்லாம் கர்மகாண்டம்னு சொல்லி சொல்றோம். உத்தர பாகத்தை சொல்லச்சே வேதாந்தம்னு சொல்லி சொல்றோம் இருக்க, இது ஞானகாண்டமாக சொல்லி சொல்றோம். இப்படி பண்றதாக இருந்திருக்கிறது. அது தவிர விதி, அர்த்தவாதம், மந்திரம், இப்படி வேதத்தை வேத வாக்கியங்களை பிரிக்கிறது. இவைகள் எல்லாம் விதி வாக்கியம். வாயவெக்கு ஸ்வேதமால பேத, இது விதி வாக்கியம். வாயுர்வை க்ஷேபிஷ்டா தேவதா வாயுமேவ ஸ்வேனபாகதே ஜேனோபதாவதி, இப்படி அந்த தேவதையை பத்தி ஸ்தோத்திரம் பண்றது பாகம் இருந்துருக்க, இது அர்த்தவாத பாகம். சிலதெல்லாம் மந்திர பாகம்னு சொல்லி சொல்றது. இப்படி வேத வாக்கியங்களை பிரிச்சு சொல்றது இருக்க, இதுதான் விபஜனம் என்பதாக அடுத்தது சொல்றது. தத்துவஹித புருஷார்த்த பரமமாக சொல்றது, இந்தந்த பாகம்லாம் தத்துவம், இது தத்துவத்தை பிரதர்சனம் பண்றது. தத்துவம்ன்றது இது மூணு நமக்கு தெரியுமோ இல்லையா, சேத்தனம் அச்சேத்தனம் ஈஸ்வரன், இந்த தத்துவத்தை பிரதிபாதகமாக இருந்திருக்கிற பாகம், தத்துவ பிரதிபாதகமான பாகம். ஹிதம்ன்றது பெருமாள் அடையக்கூடிய உபாயம், பக்தி பிரபத்தி அதை தெரிவிக்கக்கூடிய பாகம். தத்துவஹித புருஷார்த்தம், மோட்ச ரூபமான புருஷார்த்தம், பகவத் கைங்கரிய ரூபமான புருஷார்த்தம், அவற்றை தெரிவிக்கிற பாகம்னு இப்படி விபஜனம் பண்றது. அதுக்கப்புறமா சேத்தனன் அச்சேத்தனன் ஈஸ்வரன் இப்படி பிரிஞ்சு பிரிச்சு காண்பிக்கிறது, அர்த்த பஞ்சகத்தை பிரிச்சு காண்பிக்கிறது. பிராப்தி பிரம்மணோரூபம்னு இது எம்பெருமான், எம்பெருமானுடைய ஸ்வரூபம், எம்பெருமான் அடைகின்ற ஜீவாத்மாவனுடைய ஸ்வரூபம், அடைவதற்கு உண்டான வழி, அடைந்தா வரக்கூடிய பலன், அந்த பெருமாளை அடைவதற்கு தடங்களாக இருப்பவை, இப்படி இந்த விஷயங்கள்லாம் பிரிச்சு காண்பிக்கிறதாக இருந்துருக்கு. பேதாபேதம், இது பேதஸ்ருதி அபேதஸ்ருதி கடகஸ்ருதி என்றெல்லாம் சொல்றது, இது பேதத்தை இந்த மாதிரியாக சொல்றது, இப்படி எல்லாம் பிரிச்சு பிரிச்சு சொல்றதாக இருந்திருக்கு. ஐஸ்வர்யத்தை சொல்றது, கைவல்யத்தை சொல்றது, மோட்சத்தை சொல்றது, இப்படி எல்லாம் விபாகம். இப்படிப்பட்ட விபாகங்கள் வேதத்தை பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணதோட மாத்திரமில்ல, பெருமாள் ஹம்சமாக பெருமாள் பிரம்மாவை சிருஷ்டி பண்ணி பெருமாள் ஹம்சாவதாரம் பண்ணி வேதத்துல இப்படி எல்லாம் இருந்திருக்குன்ற அந்த விபாகத்தை, அந்த பிரிவுகளையும் உபதேசம் பண்ணேர். இந்த பிரிவுகள் மொத்தத்தையும் தெரிஞ்சின்றவராக இருந்திருக்கவர் சாட்சாத் எம்பெருமான் தான் என்பதுதான் சொல்றார். வேதோ தன்வத் விபஜன விதஹ வம்சஜம் விஸ்வமூர்த்தேஹே, விஸ்வமூர்த்தேஹே, இப்படி வேதோ தன்வத் விபஜனம், இத விபாகம் பண்றதுக்கு தெரிஞ்சின்றவராக இருந்திருக்கவர் அறிந்தவர் யாருன்னா விஸ்வமூர்த்தி. உலகம் மொத்தத்தையுமே
தன்னுடைய சரீரமாக உடையவன். ஆகையால அந்த விஸ்வமூர்த்தியாக இருந்திருக்கிற எம்பெருமான் சொல்றார், எஸ் பிருத்திவி சரீரம், எஸ் ஆபகா சரீரம், எஸ் தேஜகா சரீரம்னு சொல்லி, எஸ் ஆத்மா சரீரம்னு அந்த எம்பெருமானுக்கு எல்லாமே சரீரமாக இருந்திருக்கிறதுனால அவர் விஸ்வமூர்த்தியாக திகழ்கின்றார். அப்ப ஏற்பட்ட அதே மாதிரி சர்வங்கல்விதம் பிரம்மா இந்த ஸ்ருதிகள்னாலாம் பார்த்தோம்னாக்க பெருமாள் சாட்சாத் சிவன் நாராயணன் தான் விஸ்வமூர்த்தியாக இருந்திருக்க. இப்படி இதை அறிந்தவராகவும் விஸ்வமூர்த்தியாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய வம்சஜம், இந்த வம்சத்தை நீ பிறந்தவனாக சித்தாக ஆகுகு துவாம் பவந்தம் சித்தாக ஆகுகு, உன்னை எல்லாரும் சொல்லுகிறார்கள் அந்த சித்தர்கள் என்றவன் மகள்கள் யோகிகள் இவெல்லாம் உன்னை இப்படி எல்லாம் கொண்டாடுறான்னு சொல்லி சொல்றார். வேதோதன்வத்விபஜன விதஹ வம்சஜம் விஸ்வமூர்த்தே ஆஹு சித்தாஹ கமலவசதே ரௌபவாக்கியம் பவந்தம். இந்த பவந்தம்ன்றது எல்லா இடத்துலயும் அன்வயிக்கணும், உன்னை என்பதாக. கமலவசதே ரௌபவாக்கியம், பிறப்பு மாத்திரம் போறாது, நம்மளுடைய செயல் கர்மா இருக்க எந்த மாதிரி கர்மாவை நாம பண்றோன்றதையும் பொறுத்துதான் இருக்கு நமக்கு வரக்கூடிய சிறப்பு. இங்க சொல்லச்சு ஜனித்வாகம் வம்சே மகதேசதி ஞாதன்னு சொல்லச்சு ஆனந்தார் ஸ்தோத்திரத்துல, தான் மிக உயர்ந்த குலத்துல பிறந்திருக்க, நாதமுனிகளுடைய திருவம்சத்துல நான் பிறந்திருக்கேன். அப்படி பிறந்திருந்தா கூட அதோத பாபாத்மான்னு சொல்லச்சு, தான் ஒன்னும் அந்த பிறப்புக்கு உரிய முறையில நடந்த அது ஒரு நைச்சானுசந்தானம், அந்த உயர்குடி பிறப்புக்கு ஏற்றதான நடவடிக்கையோட நாம இல்லைன்னு, நான் இல்ல நான் பாபாத்மாவாக நான் இருந்திருக்கேன்னு அந்த இடத்துல நைச்சானுசந்தானம் பண்றேன். அந்த உயர்குடி பிறப்பு மாத்திரமல்ல செயலும் அதுக்கு ஏற்றதாக இருக்கணும் என்பது ரொம்ப முக்கியம். அந்த ரீதியில ஹம்சத்துல எம்பெருமானுடைய வம்சத்துல பிறந்ததாக இருந்திருக்கிற ஹம்சம் அதனுடைய செயல் என்னன்னாக்க, கமலவசதே ரௌபவாக்கியம் என்பதாக. கமலவசத்தேகன்னு பிரம்மாவனுடைய கமலம்னு தாமர புஷ்பத்துல வாசம் பண்றவராக இருந்திருக்கவர், அவருக்கு ஔபவாக்கியம், அவருக்கு வந்து வாகனமாக திகழ்கின்றதுன்னு அர்த்தம். இதுக்கு இங்க வரைச்சு அங்க பத்மே திவ்யேர்க்கசங்காசே நாபியாம் உத்பாத்ய மாமபி பிராஜாபத்யந்தய கர்ம சர்வம் மயி நிவேசிதம். தாமர புஷ்பத்துல என்ன உற்பத்தி பண்ணி லோகம் மொத்தம் சிருஷ்டி பண்ணணும்ன்றத என்னிடத்துல நீர் நியமிச்சேர் என்பது சொல்றார். இது ராமாயணத்துல பிரம்மாவே சொல்றவர்த்த, பிரஜாபதி புஷ்கர பர்ணே சமபவத்து, பிரஜாபதின்றவ பிரம்மா புஷ்கர பர்ணே சமபவத்து, இப்படிப்பட்டமான தாமர புஷ்பத்துல உண்டானார்னு சொல்றார். இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால அப்படி தாமர புஷ்பம் கமல வசதேகி அப்படி தாமர புஷ்பத்துல வசிக்கிறவராக இருந்திருக்கிற அந்த எம்பெருமானுக்கு பிரம்மாவுக்கு ஔபவாக்கியம் நீர் வாகனமாக இருந்திருக்க, யாருக்கோ வாகனமாக இருக்காளன்னா எத்தனையோ பேர் இருக்கா, ராஜாவுக்கு வாகனமாக இருந்திருக்கிறது அது ரொம்ப விசேஷம். இது ராஜாவுக்கு அத மாதிரி இந்த இடத்துல சாமான்யமான யாருக்கோ வேலை செய்யறவனா நீ இல்ல, நீ கமலவசதே ரௌபவாக்கியம் இவருக்கு, அதாவது கமல காட்டிலும் தாமர புஷ்பத்தை காட்டிலும் இன்னும் மிருதுவாக இருந்திருக்கிற உன்னுடைய நிலை ஹம்சத்தினுடைய நிலைய சொல்லி சொல்றார் இது மூலமாக. ஆகையால இந்த ஹம்சம் வந்து இப்ப அந்த ஹம்சம் பிரம்மாவுக்கு வாகனமாக இருக்கிற ஹம்சம் வேற, இங்க ராமர் பார்க்கிற ஹம்சம் வேற, இத போய் நீ போய் பிரம்மாவுக்கு வாகனமாக இருந்திருக்கேன்னு ஒன்னு போய் சொல்ல முடியுமா? நான் சொன்னமுன்னாக்க
அதுக்கு சொல்ற அதாவது உபச்சார அர்த்தம் சொல்ற இது நீங்கெல்லாம் அந்த மாதிரி சாதாரண வம்சமா நீங்கெல்லாம் பிரம்மாவுக்கே வாகனமாக நீங்க இருந்துருக்க வாழாச்சே என்பதாக அந்த உபச்சாரத்தினால நீ இந்த இடத்துல சொல்றேன்னு தாத்பரியம் கமலவசதே ரௌபவாக்கியம் பவந்தம் அப்படிப்பட்டவான உன்னை இதுக்கப்புறமா சொல்ல போறே லப்தம் ஏன பிரகுணகதினா தத்பிரியாயா சகாசாத் தத்சாவர்ணியம் தத்பிரியாயா சகாசாத் தச்சப்தத்தினால சதுர்முக பிரம்மாவை சொல்ற சதுர்முக பிரம்மாவனுடைய மனைவி யாரு சரஸ்வதி தேவி அந்த சரஸ்வதி தேவி அவளை சேர்ந்ததுனால உனக்கும் சில சில விசேஷங்கள்லாம் ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம் அவளுடைய சகாசத்துல அதுக்கு நமக்கு நிறைய விசேஷமான பிரகுண கதினான்னு சொல்லி சொல்றது கதி சப்தம் மதி சப்தத்தை சொல்றது ஆகையால நடத்தை நன்னடத்தை ஏற்பட்டிருக்கு விசேஷமான புத்தியும் ஏற்பட்டிருக்கு புத்தி சக்தி ஏற்பட்டிருக்கு அந்த பிரம்மனுடைய சரஸ்வதியிலிருந்து அவளுடைய சாவர்ணியம் சரஸ்வதி என்ன நிறத்துல இருந்துருக்காளோ அதே மாதிரி இருந்துருக்கான் ஸ்ரவண ரசனாஸ்வாத யோக்யா சுதா வாக்கு எப்படி இருக்கிறதுனாக்க கேட்கறதுக்கும் ரசிப்பதற்கும் காதாலையும் காதுனாலேயே செவிய சிரவண ரூப ரசன் காதாகிற நாக்குனாலே சுவைக்கத்தக்கதாக இருக்கிறது இந்த வாக்கு உன்னுடைய வாக்கு இது மூணு விசேஷத்தை சொல்றார் ஹம்சத்துக்கு இங்க சில இடத்துல வரச்சே பிரகுண கதினா தத்தக லப்தம் ஏன பிரகுண கதினா தத்ரியாயா சகாசாத்துன்னு சொல்லச்சே சரஸ்வதியின் இடத்திலிருந்து ஒரு நடை அழக கற்றுக்கொண்டால் இந்த ஹம்சம் என்று சொல்லலாமன்னா ஏற்கனவே சீதா கதி மனுகதைன்னு சொல்லி சீதையினுடைய கதியை பார்த்து தானும் நடக்கணும்னு சொல்லியிருக்கின்ற அந்த ஹம்சத்தை பார்த்து ராமர் சொல்லிட்டதுனால இந்த கதி சப்தம்ன்றது இருக்க அது சரஸ்வதியினுடைய கதி நட மாதிரி நடன்றதுக்குல அதுல போய் தாத்பரியம் இல்லை இங்க உள்ளது கதி சப்தம் புத்தியர்த்தா பாதவத்தைன்னு சொல்றது இருக்க அது புத்தியர்த்தத்துல கதி சப்தம் பிரயோகப்பட்டிருக்கிறதுனால சரஸ்வதியினிடத்துல சரஸ்வதி ஞானத்துக்கு ஒரு பிரதானமாக இருந்திருக்கிறவள் ஆகையால அந்த ஞானத்தை பெற்றாள் அது வாக்தேவியாக சொல்றபடினால அந்த ஞானத்தை விசேஷமாக சொல்ற சொல்றது அப்புறமா பிரகுண கத்தினா தத்ரியாயா சகாசாத்தே தத் சாவர்ணியம் சரஸ்வதி எப்படி இருந்திருக்கா அவளுடைய சாவர்ணியம் அப்படியே இருந்திருக்குன்னா யா குந்தேந்து ஹார என்றெல்லாம் சிதா சரஸ்வதி தேவிக்கு ஸ்தோத்திரம் பண்றா வெள்ளவிளேன்னு இருக்காளாம் அவளும் வெள்ளவிளேல் இருக்கா அவளுடைய ஹாரங்கள் அவள் சாத்தின்றிருக்கிற புடவை எல்லாமே வெள்ளவிளேல் இருந்துருக்குன்னெல்லாம் சொல்றது அந்த தாவல்யத்தை சொல்லி சொல்ற அந்த சரஸ்வதியினுடைய வெளுப்ப காட்டிலும் இன்னும் விசேஷமாக இருந்துருக்கான் ஹம்சம் ஆகையால இந்த வெண்மைன்றது இருக்க சத்துவகுணத்தை தெரியப்படுத்துறது இந்த வெண்மைன்றது ஆகையால பிறருடைய ஹிதத்தை தெரிஞ்சுக்கிறது ஹிதத்தை எது நல்லது எது கெட்டதுன்றத விவேகம் பண்ணி அறிகிற சாமர்த்தியம்ன்றது ஞானத்தினாலதான் ஏற்படுறது அதுலயும் சத்துவகுணம் மேலோங்கி இருக்கிறவளாலதான் விவேகம் எது நல்லது எது கெட்டதுன்றத விவேகம் பண்ண முடியும் அந்த சத்துவகுணம் மேலோங்கி இருக்கிறதுனாலதான் ஹம்சம் பாலையும் தண்ணீரையும் பிரிக்கிற மாதிரி யாருக்கு எப்பொழுது நல்லது பண்ணலாம்ன்றதையும் இந்த ஹம்சமூர்த்தி தெரிஞ்சுக்கிறதுன்றதுக்காக சொல்றார் இன்னொரு விஷயம் தத் சாவர்ணம் சிரவண ரசனாஸ்வாத யோக்யா சுதாச்சார்னு சொல்றார் சிரவண ரசன ஆஸ்வாத யோக்யா சுதா சுதான்றது இருக்க அமிர்தம் அமிர்தத்தை நாக்கால தான் ருச்சிக்க முடியும் இப்ப இந்த இடத்துல சொல்லச்சே வாக்கு சொல்லி சொல்றார் வாக்கு அப்படிப்பட்டதாக அமிர்தம் மாதிரி இருக்குன்னா அப்ப காதால தான் வாக்கு வார்த்தையே கேட்கணும்
ஹம்சத்தினுடைய வார்த்தை இதை கேட்க ருச்சிக்கணும்னாக்க காதே ரசன ஜிஹ்வையா ஆயிடுத்தான் நாக்கா ஆயிடுத்தான். அதனால அந்த மதுரமாக இருந்துருக்கிற வாங்மயம்னு அர்த்தம், மதுரமாக இருந்துருக்கு அப்படி அதை உடையவனாக இருந்துருக்கான்னு அர்த்தம். இப்ப இங்க சொன்ன மூணு விஷயங்களுமே, இங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஆஞ்சநேயருக்கு இல்லாதது ஒரு விஷயங்கள் தான். வேதோ தன்வத்விபஜவிதனோ வம்சஜம் விஸ்வமூர்த்தேஹேன்னு சொல்லச்சு, விஸ்வமூர்த்தியாக இருந்துருக்கிற எம்பெருமான் எம்பெருமானுடைய வம்சத்தை சேர்ந்தவளாக அம்சம் இருந்துருக்கு, சேர்ந்ததாக அம்சம் இருக்கு, அப்படிலாம் ஒன்றும் பிரசித்தி இல்லை ஆஞ்சநேயருக்கு. கமலவசதே ரௌப வாக்கியம் பிரம்மாவுக்கு வாகனமாக இருக்குன்ற அந்த மாதிரி பிரசித்தியும் ஆஞ்சநேயருக்கு இல்லை. அதே மாதிரி ஆஞ்சநேயர் ஒன்றும் வெள்ள வெளியர் நல்லா இருக்குல்ல, அவர் வந்து இவர் வந்து இவர் அதாவது ஆஞ்சநேயருடைய வர்ணம் இருந்துருக்க தன் இஷ்டத்துக்கு அவர் இருக்கலாம், அதாவது அவரால் சின்னவராக முடியும் பெரியவராக முடியும் எப்படி வேணா இருக்கலாம், ஆனா எல்லா சமயத்திலையுமே இதே மாதிரி வர்ணத்தோடையோ இதே மாதிரி வேஷத்தோடையோ இருக்கிறதுன்றது கிடையாது. ஆனா ஹம்சம் எப்பவுமே வெள்ளவிளையல்னு தான் இருந்துட்டு இருக்கோம். அதுக்கு ஹம்சம் வந்து அதுக்கு காமரூபமாக இருக்கிறதுனால அவருடைய வார்த்தையும் இங்க நக்கிஞ்சு அபசப்திதம்னு சொல்லி சொல்ற இவரே பகு இவர் ஹம்சர் ஹனுமாரை பத்தி சொல்லச்சே இவ்வளவு நாய் பேசிட்டு இருக்கச்சே கூட ஒரு தப்பான வார்த்தை கூட சொல்லலையேன்னு எல்லாம் ராமர் கொண்டாடினேர்னு எல்லாம் பார்த்தோம் நம்ம, அதெல்லாம் ஒரு சமயத்துல. ஆனா அவருடைய துவனி குரங்கோட குரங்கா சேர்ந்துட்டு இருக்கச்சே இப்படி வார்த்தையா சொல்ல போறே, அவர் கிக்கின்னு தான் கத்திட்டு தான் அந்தோட மாதிரிதான் இருப்பார், அவர் எல்லா சமயத்திலையும் அப்படி இருப்பேருன்னு சொல்ல முடியாது. ஆகையால இந்த ரசனாஸ்வாதமாகவே அவருடைய குரங்கு அதாவது அனுமாருடைய குரல் இருக்கும்னு சொல்ல முடியாது. இப்படி பல இந்த சொன்னக்கூடிய ஒரு காரணங்கள்னால ஆஞ்சநேயரை காட்டிலும் ஹம்சத்தினிடத்துல ராமருக்கு பகுமதி இருந்தது, அது பிராமாணிக்கம்தான் என்பதை சுவாமி தேசிகன் சமர்த்தனம் பண்றார் இந்த ஸ்லோகத்தின் மூலமாக. இப்போ எல்லா குணங்களோடையும் கூடியதாக இருந்துருக்கு. ஔபவாக்கியம்னு சொல்றதுனால வாகனமா இருக்கிறதுனால பிரம்மா அவருக்கு ஏகப்பட்ட காரியங்கள், அவர் என்னென்ன நினைக்கிறாரோ நினைக்கிற இடத்துல உடனே போக வேண்டிய நிர்பந்தம்லாம் இருக்கு. அவரை ஏழை பண்ணிட்டு தூக்கிட்டு போகணும்னா வாகனமா இருக்கணும்னா அவர் எவ்வளவு சீக்கிரமாக போகணும்னு நினைக்கிறாரோ அவ்வளவு சீக்கிரமா போறதுக்கு உண்டான கதி இருந்தாதான் பிரம்மாவுக்கு வாகனமாக ஆக முடியும். அதனால இப்ப ராமர் நினைக்கிறேன் சீதா பிராட்டின்றதுல சீக்கிரமா போய் சமாச்சாரத்தை சொல்லணும்ன்றதுக்காக, அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இவரால ஹம்சத்தால போக முடியும், அதுக்காக தான் ஹம்சத்தை தீர்மானம் பண்ணிருக்கேன் தூது விடுவதற்காக ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், ஹம்சம் சாத்விகமான ஜந்து, விவேகம் உண்டு, கஷ்டத்தை பிறர்படும் கஷ்டத்தை தெரிஞ்சுக்க கூடிய சாமர்த்தியம் உடைய ஒரு ஜந்து விசேஷம். ஆகையால சீதா பிராட்டியின் இடத்துல ராமருடைய நிலைய வியக்தமாக வெளிப்படுத்துறதுக்கு உண்டான சாமர்த்தியம் இருக்கு, அதை கொண்டு ஹம்சத்தை சொல்லி சொல்றேன் ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், ஹம்சத்தினுடைய வாக்கு, ஹம்சத்துக்கு இங்க சொல்ற வார்த்தை என்னன்னாக்க மதுரமான வாக்கு இருக்கிறபடினால சரஸ்வதி சகாசத்துல இருந்து ஏற்பட்டதுனால அவள் எல்லாத்தையும் சொல்லக்கூடியதாக இருக்கிறபடினால ஹம்சத்தை இந்த இடத்துல கொண்டாடுற என்று இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இது முதல்ல நாம பாக்குறோம். வேதோ தன்வத்விபஜன விதோ வம்சஜம் விஸ்வமூர்த்தே ஆஹு சித்தாஹ கமலவசதே ரௌபவாக்யம் பவந்தம் லப்தம் ஏன பிரகுணகதினா தத்ப்ரியாயாஸ்தகாசாதே தத்சாவர்ண்யம் ஸ்ரவணரசனாஸ்வாத யோக்யா சுதாச. இந்த ஹம்சம் தான் ஆச்சாரியர். இப்படி ஆச்சாரியன்ற அர்த்தத்துல பார்த்தோம்னாக்க சதுர்தா விபஜது தாஸ்த சதுர்விம்சதி தான்னு சொல்லி சொல்லப்படுறதுனால வேதத்தை விபஜனம் பண்றது, வேதத்தை நாலாக பிரிக்கிறார், அப்புறம் 24 பிரிக்கிறார், அப்புறம் எத்தனையோ சாகைகளாக எல்லாம் பிரிக்கிறார். இப்படி இருந்துருக்கிறவர்னால
வேதோதன்வது விபஜன விதகா வேதமாகிற வேதத்துல வர சமுத்திரம் அந்த சமுத்திரத்தை பிரிச்சுக்கிற சாமர்த்தியம் உடையவர் யாருன்னு கேட்டோம்னா இவரெல்லாம் வந்து கிருஷ்ணத்வைபாயனம் வியாசம் வித்தி நாராயணம் பிரபுன்னு சொல்லியிருக்காள் அந்த கிருஷ்ணத்வ வியாச மகர்ஷியை சொல்லி வியாசர் தான் வேதத்தெல்லாம் பிரிச்சு கொடுத்தவராக இருந்திருக்கார் அவர் ஆச்சாரியர் தானே அவர் விஸ்வமூர்த்தேகேன்னு சொல்லிச்சு விஸ்வம் விஷ்ணுன்னு பிரசித்தமாக இருந்திருக்கிற அந்த பெருமாளுடைய மூர்த்தி விசேஷம் யாரு வியாசாய் விஷ்ணு ரூபாயன்னு வியாசர் யாரோ இல்லை வியாசர் சாட்சாத் விஷ்ணுவேதம் ஆகையால விஸ்வமூர்த்தேகே வம்சஜம் வம்சஜம் அந்த வித்யா வம்சத்துல வந்தவ ஆச்சாரியெல்லாம் என்ன அவர் தான் வேதத்தையும் பிரிச்சு கொடுத்து அவர் தான் பிரம்மசூத்திரத்தை பிரணயனம் பண்ணி அந்த பிரம்மசூத்திரம் மூலமாக வேதாந்த பாகமும் வந்தது அப்போ ஆச்சாரியால் நம்ம ஹம்சரூபமான இருக்கிற ஆச்சாரியால் யாருன்னாக்கா இங்க வேதோதன்வத் விபஜன விதோ வம்சஜம் விஸ்வமூர்த்தேகே வம்சஜம் அந்த வம்சத்துல உண்டானவர் என்ன சொல்லிட்டார் கமலவசத்தேகே ஔபவாக்கியம்னு சொல்லி சொல்றார் கமலவசத்தேன்னா இங்க யாரு லக்ஷ்மி மகாலட்சுமிய சொல்லி சொல்ற பத்மப்ரியே பத்மனி பத்மஹஸ்தே பத்மாலயே பத்மதலாயதாட்சி பத்மாலயே என்று பிராட்டி இருக்கக்கூடிய ஸ்தானமாக சொல்றது அந்த தாமர புஷ்பம் அந்த கமலவசதேகன்னு சொல்லிட்டு லக்ஷ்மியினுடைய லக்ஷ்மியினுடையதும் விஸ்வமூர்த்தேஷ்ட ஔபவாக்கியம் விஸ்வமூர்த்தியாக இருந்திருக்கிற லோகத்துக்கெல்லாம் மூர்த்தியாக இருந்திருக்கிறார் விஸ்வம்னு சொல்லிச்சே விஸ்வம் விஷ்ணுன்னு எல்லாம் சொல்லக்கூடியவராக இருந்திருக்கிற எம்பெருமான் அவர் ரெண்டு பேருக்குமே ஔபவாக்கியமாக வாகனபூதமாக இருந்திருக்கிறவர் யாருன்னா சந்தோமயம் வேதமயமாக இருந்திருக்கிற கருத்மானாக இருந்திருக்க அவரும் ஆச்சாரியன்தான் ஆகையால வேதாத்மா விஹகேஸ்வரக யவனிகா மாயா ஜெகன்மோகினின்னு அந்த கருத்மான் மாதிரியே வேதாத்மாவாக ஆச்சாரியால் திகழ்கிறான்னு அர்த்தம் சித்தாகன்றவா யாரு ஆச்சாரியால் தான் யாருன்னா பெருமாளை ஆசிரயிச்சதுனால அவளுக்கு ஞானம் ஏற்பட்டது சேஷசேஷி பாவ ஞானம்லாம் ஏற்பட்டதுனால அவ மகான்களாக ஆகிறார் இப்படி இந்த குரு பரம்பரையில பிராட்டியும் சொல்லப்பட்டவளாக இருந்திருக்கா இப்படி அந்த பிராட்டி தத்சாவர்ணியம்னு சொல்லச்சே சரஸ்வதி சாவர்ணியம்னு சொல்ல வேண்டாம் பிராட்டியினுடைய சாவர்ணியம் பிராட்டிக்கு மாதிரி இருக்கிறது சமான வர்ணத்தான்னா இங்க அவள் மாதிரி இருக்கிறதுனாக்க ஆச்சாரியா பிராட்டிக்கு அனுகிரகமையும் வந்தே நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம்னு ஒரு பொழுதும் நிகிரகமே பண்ண மாட்டா பிராட்டி எப்பவுமே அனுகிரகமே பண்றவளாக இருந்துருக்கா அதே மாதிரி ஆச்சாரியாலும் நம்மளை எப்பவுமே நிகிரகம் பண்ணவே மாட்டா ஆச்சாரியால் அனுகிரகம் பண்றவளாகவே இருந்துருக்கா அதனால தத் சாவர்ணியம்னு சொன்ன சவரண சனரசன யோக்யா சுதான்னு சொல்லச்சே ஆச்சாரியாளுடைய வாக்கு எப்படிப்பட்டதாக இருந்துருக்குன்னு அது அப்படியே கேட்டுட்டே இருக்கலாம் அது அப்படியே சுத அமிர்தம் பெருகும்படியான வாக்காக இருந்துருக்கு அந்த ஞான சம்பத்து அந்த ஞான சம்பத்து எப்படி ஏற்பட்டது லக்ஷ்மி கட்டாட்சத்தினால ஏற்பட்டது ஆகையால அந்த பகவத் பாகவத எல்லாருக்கும் ஒரு விசேஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கு இதெல்லாம் ஆச்சாரியாளுக்கு சொல்றது பிரகுணகதினான்னு சொல்லச்சு இங்க நமக்கு சாவதானமாக முன்னாடி பார்த்து நடக்கிறதுன்றத நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறவா ஆச்சாரியால் தான் ஆகையால இங்க ஆச்சாரியா தப்பிரியான்னு சொல்லச்சு ஆச்சாரியன் மாத்திரம் கொண்டாட வேண்டியவர் இல்லை ஆச்சாரிய பத்னியும் சேர்ந்துதான் கொண்டாட வேண்டியவன்னது எல்லாம் அந்த உபகோசல வித்தியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி ஆச்சாரியாளுக்கும் ஹம்சத்துக்கும் ஒரு சாமியத்தை சொல்லியும் இந்த ஸ்லோகத்தை நிர்வாகம் பண்ற சுவாமி உத்தம சுவாமி இது ஒரு பிரகாரம் ரெண்டாவது மூணாவதாக சீக்கிரமே இது சொல்லிடுறேன் ஜாத்தம் வம்சே புவன விதித்தே புஷ்கராக வர்த்தகானாம் ஜானாமி த்வாம் பிரகிருதி புருஷம் காமரூபம் மகோனாம் தேனார்த்தித்வம் தொயி விதிவசாத் தூரபந்துர்கதோஹம் யாஞ்சாமுகா வரமதிகுணே நாதமே லப்த காமாம் இதே ஆறாவது ஸ்லோகத்துல மேகதூத்தத்துல காளிதாசன் மேகத்தை ஸ்தோத்திரம் பண்ற மேகத்தினுடைய பிறப்பு வம்சஜத்தை சொல்ற புஷ்கலாவர்த்தம்னு இந்த மேகத்துக்கு ஒரு பேரு
அங்க புவன விதித்தே புஷ்கலா வர்த்தகானாம் ஜானாமித்வாம் அந்த வம்சத்துல நீ வந்திருக்கேன்னு சொல்ற. இந்த இடத்துல சொல்லச்சே வம்சம் வேத வம்சத்தை சொல்லி சொல்ற. வேதோ தன்வ த்விபஜன விதோ வம்சஜம் விஸ்வமூர்த்தேன்னு சொன்ன. அங்க புஷ்கலா வர்த்தகானாம் ஜாத்தம் வம்சம்னு சொல்ல ஜானாமித்வாம் பிரகதி புருஷம் காமரூபம் மகோனா. இங்க கமலவசதேகே ஔபவாக்கியம் பிரம்மாவனுடைய ஔபவாக்கியம் வாகனமாக அம்சம் இருக்குன்னு சொல்லி சொன்ன. அவன் காளிதாசன் சொல்லச்சே சொல்ற வந்து மகோனஹா பிரகிருதி புருஷன் காமரூபம் இந்திரனுடைய ரூபம்தான். இந்திரன் எதிர்ச்சியை எடுத்து ஒரு ரூபம்தான் மேகமாக ஆறுதுன்னா மழைக்கடவுளாக இந்திரன் சொல்லப்படுகிற அவனுடைய ரூபம்தான்னு சொல்லி சொல்றார். தேனார்த்தித்வம் தொய் விதிவசா தூர பந்துங்கதோஹம் கந்தர்கதோஹம். அது இப்ப எனக்கு ரொம்ப என்னுடைய மனைவி பந்து அவ தூரங்கதா எங்கேயோ தூரம் இருந்துட்டு இருக்கா உன்னிடத்துல நான் இப்ப யாசிக்கிறேன்னு சொல்லி சொல்ற. யாஞ்சா மோகாவர மதிகுணே நாதமே லப்த காமா. அதாவது அதிகமாக குணம் இருக்கிற விஷயத்துலதான் யாச்சனைன்றது பண்ணலாம். மீறி அல்பமா இருக்கிற வாழ்க்கையில போய் யாச்சனை பண்ணமானாக்க அந்த யாச்சனை பலிக்காது. நீ அந்த மேகத்தை பார்த்து சொல்லி சொல்ற உனக்கு தாதர் குணம் இருக்க யார் கொடை வள்ளலாக இருக்காளோ அவளிடத்துல போய் யாச்சிச்சோம்னா பலன் கிடைக்கும். லோபியின் இடத்துல போய் யாச்சிச்சோம்னா பலன் கிடைக்குமன்னா உனக்கு உத்தமமான குணம் இருக்கு. மேகம் இருக்க பிரத்யுபகாரத்தை பார்க்காமல் பொழிகிறது, மழையை பொழிகிறது, அப்பேற்பட்ட உயர்ந்த குணத்தை உடையதான் இருக்கு. உன்னிடத்துல தானே நான் யாச்சிக்க முடியும், நான் யாருண்ட யாச்சிக்கிறதுன்னு சொல்லி அந்த இடத்துல காளிதாசன் சொல்றான். சுவாமி தேசிக்கணும் இதே மாதிரி உன்னுடைய பிறப்பு, உன்னுடைய செயல், உன்னுடைய வாக்கு இப்படி எல்லாம் எல்லா விதத்திலையும் சிறப்போட இருந்துட்டு இருக்கிற ஒன்னு தானே நான் யாச்சிக்க முடியும், நான் வேற யாச்சிக்க முடியும்னு சொல்லிட்டு யாச்சிக்கிற யார யாச்சிக்கிறாளோ அந்த ஹம்சத்தை ஸ்தோத்திரம் பண்ற, அங்க மேகத்தை ஸ்தோத்திரம் பண்ற. இப்படி ரெண்டு இடத்துலயும் சாமியம் இருக்க அற்புதமாக அமைஞ்சிருக்கு. ஆகையால இது மகாகவிகளுடைய பிரயோகத்தை இன்னைய தினத்துல நாம் சுவாமியினுடைய கிருபையினால அனுபவிச்சோம். நம்ம எல்லாருக்கும் அந்த சக்கரவர்த்தி திருமகனுடையவும் சுவாமி தேசிகனுடையவும் அனுகிரகம் சம்பூர்ணமாக இருக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹம்.